நாங்கள் தங்கியிருந்த பத்மா கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்திலே தான் கீதா ரூஃப் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் தான் சாப்பிட போகிறோம். நான் தோசை ஆர்டர் பண்ணேன், அவன் பூரி ஆர்டர் பண்ணான். ஃபுட் டேஸ்ட்டாக தான் இருக்குது, மற்ற இடத்த கம்பேர் பண்ணக்குள்ளே இங்கே ஓகே. சாப்பிட்டாச்சு, இப்போது ஒரு பிரம்மாண்டமான பேலஸுள்ளே போக போகிறோம். இந்த பேலஸோட பிரம்மாண்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலஸோட மொத்த பரப்பளவு 59,000 ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் ஃபீட் இல்லை ஸ்கொயர் மீட்டர். சதுரடியில் கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ணோம்னா 600,000 மேலே வரும். இங்கே தான் லோட்டஸ் மால் ப்ரைவேட் டெம்பிள், அதாவது ஹஜரா ராம டெம்பிள், அப்புறம் சீக்ரெட் சேம்பர், அப்புறம் கிங்ஸ் ஆடியன்ஸ் ஹால், இந்த மாதிரியான இடம்லாம் இந்த பேலஸ்குள்ளே தான் இருக்குது. இது எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு, மீதி இருக்கிற மிச்சத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது டைம் ட்ராவல் பண்ணி இந்த பேலஸில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டோர் தான் மெயின் என்ட்ரன்ஸ் டோராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த டோர் வந்து ஒரே கல்லில் செஞ்ச டோர், கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே உயரம் இருக்குது. குயின்ஸ் பாத், ராணி குளிக்கும் இடம், அந்த காலத்தில் ராணி குளிக்கிற இடம். இங்கே தான் பாதாள அறையும் ராஜா மக்களை மீட் பண்ணுற இடமும் இங்கே தான் இருந்துச்சு.
இதுதான் ப்ரைவேட் டெம்பிள், ஹஜ்ரா ராமா டெம்பிள். இந்த கோவிலை பற்றி ஒரு தனி வீடியோவே இருக்குது, நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பக்கம்தான் லோட்டஸ் மால் அண்ட் எலிஃபன்ட் ஸ்டேபிள் இருக்கு. இது வந்து குயின் பேலஸ், வெறும் பேஸ்மெண்ட் தான் இருக்கு. லோட்டஸ் மாலோட இன்னொரு பேர் சித்ராங்கனி மஹால் மற்றும் கமலா மஹால். இந்த பேலஸ் எதுக்காக கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேலஸோட இன்னொரு ஸ்பெஷல், எலுமிச்சம் பழமும் மண்ணும் இதை கலந்து இதை பேஸ்ட்டாக யூஸ் பண்ணி தான் இந்த பேலஸை கட்டியிருக்காங்க. இந்த பேலஸோட டாப் ஃப்ளோரில் ஒரு வாட்டர் ஃப்ளோயிங் இருக்குது. இப்போ அங்கே வேலை நடந்ததுனால நம்மளால் பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்ப்போம்.
அடுத்து எலிஃபன்ட் ஸ்டேபிள், அரசபையோட முக்கியமான யானைகள் தங்குற இடம். இதுவும் லைம் அண்ட் சாண்ட், அதாவது எலுமிச்சம்பழமும் மண்ணும் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க.